Corona Vidayatil, Columbu Padhapana the Yena, Karadavenda, Rosi, Siena Nayak, Aina Villanetium, Poyenedirobipom, Sarat Vira Sagar, Sulurai, Tatkule Kundariah Mara Pohundara, Asat Sali, Vimal Viravans, Kirby, Algadalil Vaiti, Jal Minaver Mid, Walbert Takudal, Mahanasabai Muramethodendum, Amulir Kuvendum, Sajid, Natil Corona Total, Melum, Ainutirvatior Bear, Padipu. இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை வெளியான அறிவிப்பு பிரித்தானியாவை புரட்டியெடுக்கும் கொரோனா ஒரே நாளில் இத்தனை பேர் பலியா அச்சத்தில் மக்கள் கொரோனா தொற்று விடயத்தில் கொழும்பு தற்போது பாதுகாப்பானது என்று கருத வேண்டாம் என்று கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேரநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர அதிகார எல்லைக்குள் மொத்தம் 12,255 கொரோனா நோயாளிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதில் கொழும்பு மாநகர சபையின் 292 ஊழியர்களும் அடங்குகின்றனர் நேற்று மாத்திரம் 950 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதில் 25 பேர் தொற்றுடன் கண்டறியப்பட்டனர் மேலும் 600 பேரின் முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை எனவே கொழும்பு இப்போது பாதுகாப்பானது என்று ஒருபோதும் கருத வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரசுக்கு முன்னர் இருந்ததைப் போன்று சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் என்று நினைக்க வேண்டாம் இருப்பினும் கொரோனா வைரசுடன் வாழ முடியும் என்று ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை என்பதை மார்ச் மாத மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் நிரூபிப்போம் இவ்வாறு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் 8 தீர்மானங்களை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர கொண்டு வந்திருந்தார் அவ்வாறே 31 தீர்மானத்துக்கும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது இவ்வாறு இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளையே கடந்த அரசாங்கம் மேற்கொண்டது எனினும் கோட்டபாய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் புலனாய்வு பிரிவை பலப்படுத்தியுள்ளது எனவே இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பதை நாம் இம்முறை ஜெனீவா அமர்வில் நிரூபிப்போம் என்று அமைச்சர் சரத் வீரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்காவிட்டால் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என அசாத் சாலி தெரிவித்திருக்கின்றார் அப்படியாயின் குண்டுதாரியாக மாறப்போகின்றாரா அசாத் சாலி என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறியதாவது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களது சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்களுக்கு மாத்திரமே தகனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய நோய்களால் உயிரிழப்போரின் சடலங்களுக்கு அவர்களது மதமுறைப்படி இறுதிச் சடங்குகளை நடாத்துவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர் மீது இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் வைத்து தாக்குதல் நடாத்தியுள்ளதாக வல்வெட்டித்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர்கள் இலங்கை மீனவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இதில் வல்வெட்டித்துறை கோவில் அடிப்பகுதியைச் சேர்ந்த 46 வயதான அப்புலிங்கம் அமிர்தலிங்கம் என்பவரே பாதிக்கப்பட்டுள்ளார் வல்வெட்டித்துறை பகுதியிலிருந்து சுமார் 11 கடல் மைல் தொலைவில் வைத்தே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குறித்த மீனவரின் படகை 3 இந்திய மீனவ படகுகள் அண்மித்துள்ளன குறித்த படகிலிருந்த இந்திய மீனவர்கள் திடீரென இலங்கை மீனவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இலங்கை மீனவர் வசம் இருந்த ஜிபிஎஸ் கருவி மற்றும் தொலைபேசி ஆகியவற்றை இந்திய மீனவர்கள் எடுத்துச் சென்றுள்ளதாக முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட உபகரணங்களை இந்திய மீனவர்கள் கடலில் வீசியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இலங்கை மீனவரின் படகின் இயந்திரத்திற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் வல்வெட்டித்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறுகின்றனர்
இதேவேளை குறித்த சம்பவம் குறித்து விசாரணைகளை உரிய முறையில் நடாத்துமாறு ஜாழ்ப்பாணம் வடமராட்சி மீனவ சங்கத்தின் தலைவர் எஸ் வருணகுலசிங்கம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்திலும் ஜாழ்ப்பாணம் கடற்றொழில் அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளார். மாகாண சபை முறைமை தொடர்ந்தும் அமலில் இருக்க வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என அதன் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 13 திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் மாகாண சபைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்க வேண்டுமென்ற ஸ்திரமான நிலைப்பாட்டை தாம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு வகையிலும் வெளிநாட்டுக்கு சென்று 13+ என்பதும் நாட்டில் அரசியல் மேடைகளில் ஏறி 13-- என்பதும் எமது கொள்கை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையை இதனை விடவும் செயல்திறனாக உருவாக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 13 திருத்தச் சட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கும் விதத்திலேயே அமுல்படுத்தப்படுவது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு மிகவும் அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மேலும் 269 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நேற்றைய தினத்திலிருந்து இதுவரை 521 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி திவலுப்பட்டிய பேலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனையில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 42,498 அதிகரித்துள்ளது. இலங்கையில் இன்றைய வானிலையில் வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுரேலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகபுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவு புதிய உச்சமாக ஒரே நாளில் 62,322 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா அதிதீவிரமாக பரவி வருகின்றது. இதனால் அங்கு நாடு முழுவதும் 3வது முறையாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும், கடுமையான தண்டனைகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இங்கிலாந்தில் புதிய வகை வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவல் உச்சத்தில் உள்ளதால் தடுப்பூசி போடும் பணி வேகமாக இடம்பெற்று வருகின்றது. இதனிடையே நேற்று 60,000 தாண்டி கொரோனா பாதிப்புகள் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.